ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டிங்குவை எப்படி குளிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்போவுமே டிங்குவை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவனுக்கு நான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அவனுக்கு இந்த கோகனட் ஆயில் தான் நான் அவனுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். டெய்லியும் நம்ம அவங்கள தூக்குறோம் இல்லையா கையை பிடிச்சி, ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கை கால் எல்லாமே ரொம்ப டயர்டாக வலிக்கும். ஸோ எப்போவுமே குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இப்படி மசாஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இப்படி மசாஜ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும், மசில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து மசாஜ் பண்ணுறதுனால பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா டிங்குக்கு ஒரு 1 மந்த் வரைக்குமே இந்த மாதிரி எல்லாம் ஆயில் மசாஜ் கொடுத்தெல்லாம் அவனுக்கு வந்து குளிக்க வைக்கல. அவனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான பாடி. அவன் பிறந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே இந்த வெடிப்பு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அந்த மாதிரி அளவாக வந்து கையில் இப்படி தேய்ச்சிட்டு அவனுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் போகிற அளவுக்கு மட்டும் நான் தேய்ச்சி விடுவேன். மற்றபடி அவனுக்கு வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி அப்போ நான் குளிக்க வைக்கல. ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நல்லாவே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி நல்லா நீவியெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சோம். அவங்க கை காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்காதீங்க, ஏன்னா அழுத்தி தேய்க்கும்போது ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அப்படியே ரெட் கலரில் மாறும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலெல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா நீவி விடுங்க, ஏன்னா காலெல்லாம் அவங்க எப்போவுமே மடக்கியே வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீவி விடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ கால் பாதம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சி விடுங்க, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். எல்லாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி வந்து கால் மடக்கிறது, அதுக்கப்புறம் கையை மேலே தூக்குறது, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நான் டிங்குக்கு பண்ணி விடுவேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது டிங்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவான். ஸோ அதே மாதிரி முதுகுக்கும் வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்க படுத்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பேக் சைடும் பெயின் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா மெதுவாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஃபேஸுக்கும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் என்னடா நான் ஸ்பீடாக மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்பீடாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்க்கெல்லாம் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் இப்போ வந்து டிங்குவை குளிக்க வச்சிடலாம். நான் வந்து டிங்குக்கு பாசிப்பயிர் மாவு அதுக்கப்புறம் நலுங்க மாவுலாம் போட்டு தான் குளிக்க வச்சிட்ருக்கேன். எதுவுமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க உடம்புக்கு வந்து தேய்ச்சி விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்க அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாடியெலாம் வந்து அப்படியே ரெட்டிஷ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மீடியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ ஆரம்பத்தில் டிங்குவை குளிக்க வைக்கும்போது ரொம்ப கத்தி அழுவான், ஆனால் இப்போல்லாம் குளிக்க வைக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்கான். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு மேலே நீங்கள் குளிக்க வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே நீங்கள் குளிக்க வைக்கலாம். உச்சவெயிலில் வந்து குளிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏன்னு தெரியாது, ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க உச்சவெயிலில் குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டிங்குக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே நாங்கள் குளிக்க வச்சுட்டு இருந்தோம், இப்போ அவனுக்கு ஒரு 3 o'clock மேலே ஈவினிங் டைம் தான் குளிக்க வச்சுட்ருக்கோம். டிங்குவை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் பாட்டியோ தான் குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை அம்மா இல்லாத டைமில் நான் அவனை குளிக்க வைப்பேன், பட் ரெகுலராக இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு குளிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலராக இந்த நீவி நீவி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குளிக்க வைப்பாங்க. டிங்குக்கு வந்து ஹிமாலயா பேபி சோப்பு தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வாட்டி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணாலே வந்து அந்த ஆயில் எல்லாம் போயிடும். ஸோ அடுத்து வந்து பாசிப்பயிர் மாவு போடுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் பாசிப்பயிர் மாவு நலுங்கு மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சோப்பு போடுவாங்க, பட் நாங்கள் வந்து சோப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிர் மாவு நலுங்கு மாவுலாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி போடும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா சோப்பு பாசிப்பயிர் மாவு நலுங்கு மாவு இதெல்லாமே தேய்ச்சி எல்லாமே தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நான் அவனை வந்து பேக் சைடு டேர்ன் பண்ணி சோப்பு நலுங்கு மாவு இதெல்லாம் போடுவேன். ஏன்னா சும்மா இந்த மாவு தேய்க்கிறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவனை வந்து டேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவன் அழுவான். ஸோ அதனால் முன்னாடியே எல்லாமே தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி எல்லாமே தேய்ச்சி குளிக்க வைப்போம். கை கால் முட்டி அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நல்லா தேய்ச்சி நீவி குளிக்க வைங்க. நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால அவனுக்கு அந்த துணி கட்டி விட்டுருக்கேன், மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு துணி இல்லாமல் தான் குளிக்க வைப்பேன்.
என்னடா ரொம்ப வேகமாக தேய்க்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து சீக்கிரமாக குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பொறுமையாக தேய்ச்சி தான் குளிக்க வச்சோம். முன்னாடி எப்படி குளிக்க வச்சோமோ அதே மாதிரி தான் பின்னாடி முதுகுக்கும் சோப்பு பாசிப்பயிர் மாவு இதெல்லாம் போட்டு குளிக்க வைக்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி காலெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை கால் இடுப்பெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து நல்லா நீவி குளிக்க வைங்க. அவ்வளோதான், அவனுக்கு அடுத்து முகம் கழுவி விடணும். குழந்தைங்க ஃபேஸ் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் அவங்க மூக்கு கண் அதுக்கப்புறம் வாயில் இங்கெல்லாம் வந்து சோப்பு வந்து உள்ளே போகாமல் இருக்கணும். அதனால் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம், அளவாக வந்து அவங்க கன்னத்தில் நெத்தியில் படுற அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் அவனை இப்படி உட்கார வச்சு ஒரு 2 கப் தண்ணி அவன் மேலே ஊற்றுவோம். சில அவன் தலையை சுற்றி இந்த மாதிரி தண்ணியை வந்து கீழே ஊற்றி கப்பை வந்து கமுத்திடணும். இது வந்து கிறிஸ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் டிங்குவை குளிக்க வச்சாச்சு. டிங்குவை ஃபஸ்ட்டு வாங்கினதையுமே அவனோட தொப்புல அப்புறம் அவனோட 2 காதுலேயும் நான் ஊதுவேன், ஏன்னா வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் லோகி ரோஷி.